யோகிராம் சுரத் குமார யோகிராம் சுரத் குமார யோகிராம் சுரத் குமார பகவானுடைய சக்திமிகு கருணையை கொண்டாடி கொண்டாடி நன்றியோடு அவருடைய நாம சங்கீர்த்தனத்தை நாம தாமரைகளாய் அவருடைய திருவடி தாமரைகளை சமர்ப்பித்து விட்டோம். இப்பொழுதுதான் பிரகாசமாக இனிய காலை வேளையாக தொடங்கியிருக்கும் இந்த நாள் முழுவதும் கையில் விழும் வேலைகளை எல்லாம் அவருடைய கைகளிலே கருவியாக பாவித்து அதை சேவா தாமரைகளாக சமர்ப்பித்துக் கொண்டே இருப்பேன். இன்றைக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று ஒரு கருத்து மனதில் வரவில்லை. எப்பொழுதும் பகவான் ஏதாவது எடுத்துக் கொடுப்பார், அதை வரும்பொழுதே மனதில் நினைத்து கொண்டு வருவேன், அதற்கேற்றாற்போல் ஏதாவது மனதில் உதிக்கும். இன்றைக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு விஷயம், ஒரு சிறிய அனெக்டோட் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரியான ஒரு உரையாடு, ஒரு சிறு சம்பவம் மிக சுவாரஸ்யமாக ஒரு பெரிய படிப்பினையாக நடந்ததை பார்க்க நேரிட்டது. ஒரு அன்பர் சனேத்தர் வீட்டில் ஒரு மாதம் வரையிலும் அவரோடு தங்க நேரிட்டது. அப்பொழுதெல்லாம் அவருக்கு பகவானை பார்த்தால் அவர் ஒரு புரியாத புதிராகவும் பயம் தருபவராகவும் சில சமயங்களில் மிகுந்த நகைச்சுவையோடு ஏதேதோ ஜோக்குகள் சொல்லி தானும் பெரிதாக சிரித்து மற்றவர்களையும் சிரிக்க வைப்பார். இப்படியெல்லாம் அவருக்கு தோன்றிக்கொண்டே இருந்தது. ஒரு நாள் விடியற்காலையில் ஒரு லீலை ஆரம்பித்ததாம். பகவான் ஆரம்பித்தார். அந்த நாள் முழுவதும் அவர் திரும்ப திரும்ப சொன்னது என்ன தெரியுமா? ஓ, இந்த பிச்சைக்காரன் அப்பாவின் மடியில் உட்கார்ந்திருக்கிறான் என்று. இது பிச்சைக்காரனுக்கு நன்கு தெரியும். ஆனால் இவன் தந்தையின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்ததில்லை. எப்படி அவர் முகத்தை நேருக்கு நேர் பார்ப்பது என்ற கேள்வி. திரும்ப திரும்ப இதையே சொல்லிக் கொண்டிருந்தாராம். இரவு 9 மணி வரையிலும் ஓ, இந்த பிச்சைக்காரன் அப்பாவின் மடியில்தான் உட்கார்ந்திருக்கிறான் என்று இந்த பிச்சைக்காரனுக்கு நன்கு தெரியும். ஆயினும் இவன் தந்தையின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்ததில்லையே. எப்படி அவர் முகத்தை நேருக்கு நேர் பார்ப்பது என்று சொல்லிக் கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் அங்கு வந்த ஒவ்வொரு பக்தரையும் கேட்டுக்கொண்டே இருந்தாராம். அவர் குரலில் உண்மையாகவே ஒரு குழந்தையின் வெகுளித்தனம் ஒலித்ததா. எப்படி அவர் முகத்தை நேருக்கு நேர் பார்ப்பது என்று வந்த ஒவ்வொருவரையும் விசாரித்துக் கொண்டிருந்தார். யாருமே பதில் சொல்லவில்லை. என்ன சொல்ல முடியும், என்ன சொல்வார்கள்? பகவான் ஏதோ ஒரு நாடக லீலை ஆரம்பித்திருக்கிறார் என்று சில பேருக்கு தெரிந்தது. ஆனால் யாராலும் இதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. இரவு 9 மணி வரை கேள்வி தொடர்ந்தது. பிறகு பகவான் வீட்டின் உள்ளே, அவருடைய சன்னதி வீட்டிற்குள்ளே இரு தூண்களுக்கு நடுவில் படுத்துக்கொள்ளும் பொழுது மறுபடியும் அதை கேட்டார். அந்த நாள், அடுத்த நாள், இப்படி அடுத்த நாள் காலையிலும் அந்த கேள்வி தொடர்ந்து கொண்டே இருந்ததாம். பக்தருக்கு அதை கேட்டு கேட்டு ஒரு வழியாகிவிட்டது. அதிலிருந்து ஒரு தைரியம் பிறந்து விட்டதாம் அவருக்கு. உடனே பகவானை பார்த்து பட்டென்று சொன்னார், சுவாமி, நான் என் தந்தையின் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களால் உங்கள் தந்தையின் முகத்தை பார்க்க முடியவில்லை என்றால் அது உங்கள் விதி சுவாமி, அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். இந்த பதிலை கேட்டவுடன் வெடிச்சிரிப்பு சிரித்தாராம் பகவான். பிறகு மிகு நேரம் சிரித்துக் கொண்டே இருந்தாராம்.
பிறகு வந்திருந்த அந்த பக்தர், பகவானுடன் கூட இருந்த அந்த பக்தர், அந்த சிரிப்பிலிருந்தும் அவர் நடந்து கொண்ட அவர் நடத்திய அந்த நாட்டக லீலையிலிருந்தும் புரிந்து கொண்டாராம், தன் விசுவாசத்தை சோதிக்கவே பகவான் இந்த நாடகம் ஆடியிருக்கிறார். தன்னை யோகியே தன் தந்தை, அவரே பகவான் என்று உணர்த்துவதற்காக அதை தன்னுடைய வாயாலேயே அறுதியிற்று சொல்வதற்காக இந்த லீலை, முதல் நாள் காலையில் ஆரம்பித்த அந்த லீலை மறுநாள் காலை கிட்டத்தட்ட 9 மணிக்கு இவர் வெடித்து தன்னுடைய பதிலை சொல்லும் வரையிலும் தொடர்ந்த இந்த லீலை நம் எல்லோருக்கும் எப்பேற்பட்ட ஒரு படிப்பினையை தருகிறது. நாம் எல்லோரும் பகவானுடைய மடியில்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். பகவான் நிமிடத்திற்கு நிமிடம் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாமும் அவருடைய நாமத்தை முடிந்த போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சாதாரணமாக ஒரு குழந்தை தந்தையின் மடியில் உட்கார்ந்திருக்கும் பொழுது இப்படி தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்த்தால்தானே தந்தையின் முகத்தை பார்க்க முடியும். அப்பொழுது கூட தந்தையின் முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. தந்தையின் தலை தெரியும், முகவாய் தெரியும், ஆனால் தந்தையுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியுமோ? அப்படித்தான் நாம் அனைவருமே இறைவனுடைய மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் ஒரு பேருணர்வாக இருந்து இந்த உலகம் என்ற ஒரு சிருஷ்டியை லீலையாக செய்து கொண்டு நம்மை மடியில் தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் மடியில் இருக்கிறோம் என்ற உணர்வும் நமக்கு அடிக்கடி ஏற்படும், பல பேருக்கு ஏற்படும், சில பேருக்கு ஏற்படவே ஏற்படாது. அதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? ஆயினும் அவர் மடியில் நாம் உட்கார்ந்திருக்கும் விதத்தின் காரணமாக நம்மால் அவருடைய முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியும். அந்த உண்மையை தெரிவித்த, அந்த உண்மையை நமக்கு படிப்பித்த பகவான், அது மட்டுமல்ல அவரேதான் தந்தை என்றும் சொல்ல வைத்து விட்டார். அவரேதான் தந்தை என்று நாம் புரிந்து கொண்டு விட்டோம். அடிக்கடி பகவான் சொல்வார் அல்லவா, துளசிதாசரை கோட் பண்ணி சொல்வார், குருவானவர் பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே மகேஸ்வரன், குரு சாட்சாத் பரபிரம்மன். அந்த குருவுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம் என்று அவரே நமஸ்கரிப்பாராம். அந்த மாதிரி அந்த குருவானவர் சங்கமம், 3 பெரிய தெய்வங்களின் சங்கம், அந்த 3 பெரிய தெய்வங்களும் அவருடைய மடியில், அவைகளுமே அவருடைய மடியில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிற சாக்ஷாத் பரபிரம்மன் தான். படைக்கும் பொழுது பிரம்மனாகவும், காக்கும் பொழுது மகாவிஷ்ணுவாகவும், அழிக்கும் பொழுது ருத்ரனாகவும் ஆகிறார். ஆக பிரம்மா விஷ்ணு சிவனிடம் முதற்கொண்டு ஈ எறும்பு தாவர ஜங்கமங்கள் எல்லாமே அவருடைய மடியில்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் உட்கார்ந்திருக்கும் விதம் நம்மால் அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாது. ஆனாலும் அவர் மடியில் உட்கார்ந்திருக்கிறோம் என்ற உணர்வை நாம் விட்டுவிடக்கூடாது. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார் என்ற உணர்வை விட்டுவிடக்கூடாது. அது ஒன்று ஒன்றையும் பகவான் நடத்துகிறார், பகவான் நடத்துகிறார், பகவான் நடத்துகிறார் என்பதை ஒரு பயிற்சியாக பெரும் முயற்சி செய்து பார்த்து கொண்டே வந்தோமானால் நமக்கு அந்த சாட்சி பாவம் வந்துவிடும். ஓஷோ சொல்கிறார், இந்த சாட்சி பாவமானது நமக்குள்ளே வர வர நம்மிடமிருந்து பயம் கழன்று போக ஆரம்பித்துவிடும், கோபம் கழன்று போக ஆரம்பித்துவிடும். நாம் சொல்கிறோம் அல்லவா, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம். காமம், குரோதம், லோபம் என்றால் பணத்தை பிடித்துக் கொள்வது, பணத்தின் மேல் பெருவிருப்பம். மோகம் என்றால் மதிமயங்கி எல்லாவற்றையும் உண்மை என்று நினைத்து அதற்கு ஒரு அட்டாச்மெண்ட் செய்து கொள்வது. மதம் என்றால் அரகன்ஸ், ஆணவத்தோடு இருப்பது.
தான் ஏதோ எல்லோரையும் விட தனித்த ஒரு பெரிய மனிதர் என்று நினைத்துக் கொள்வது, அதனால் மதம் பிடித்து இருப்பது, அதாவது தற்பெருமை ஆணவம், ஆச்சரியம் என்றால் பொறாமை என்று வைத்துக்கொள்ள. இப்படி இந்த உணர்ச்சிகளினால் நாம் அழைக்கப்பட்டே இருக்கிறோம். ஆகையினால் நம்மால் பகவானுடைய மடியில்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூட தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிவதே பெரிய அருள். அதன் பிறகு அவரை நேருக்கு நேர் பார்க்க வேண்டும் என்ற ஆசை தோன்றினால் அது எவ்வளவு பெரிய அருள். பிறகு அதற்கான முயற்சியை நாம் செய்ய ஆரம்பித்து நேற்றைக்கு பார்த்தோம் அல்லவா, நாம் முயற்சி செய்ய வேண்டும், செய்து கொண்டே இருக்க வேண்டும். எதற்கு? நம்முடைய முயற்சியினால் எதையுமே நாம் அடைய முடியாது என்று தெரிந்து கொள்வதற்கு என்று பப்பா ராம்தாஸ் சொன்னார். ஆனால் முயற்சியை கைவிடக்கூடாது. நான் செய்கிறேன், நான் பேசுகிறேன், நான் எண்ணுகிறேன், நான் என் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கும் வரையிலும் நான் முயற்சியும் செய்ய வேண்டும். அந்த முயற்சியானது ஒரு பேரருளை கிளப்பி அந்த அருளானது நமக்கு அவரை நேருக்கு நேர் பார்க்க வைத்தது. இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் கோடி கோடி முறை வேண்டிக் கொள்கிறோம், தாங்கள் உடனடியாக பெரும் கருணையோடு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 99% அவர் மடியில், இறைவனுடைய மடியில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கூட அறியாதவர்கள், நான் மட்டுமே இருக்கிறேன் என்ற நினைப்பில் இருப்பவர்கள். ஆகையினால் இன்றைக்கு பகையுணர்ச்சி வன்முறையும் மேலோங்கி இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் தப்பாகவே புரிந்து கொள்வது. ஏனென்றால் இந்த தான் அதிகமாக இருப்பதனால் அந்த நான், நம்முடைய வாழ்க்கையை அந்த நானை சுற்றியே இருக்கும். எது நடந்தாலும் அதோடு நம்மை இணைத்துக் கொள்வோம், உடனே அதில் ஏதோ ஒரு தப்பு கண்டுபிடிப்போம். அந்த தப்பை நாம் எடுத்து சொல்வதால் நம் பெரியவர்களாக நினைத்துக் கொள்வோம். இப்படி எதேதோ மாயை எப்படியெல்லாம் நம்மை ஏமாற்றும். ஆக மிகவும் வன்முறை நிரம்பி இருக்கும் இந்த உலகத்தில் தாங்கள் பிரபஞ்ச நாயகன், தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுக்கம், நல்லிணக்கம் போன்றவற்றை மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து அனைவருமே இறைவனுடைய மடியில்தான் இருக்கிறோம் என்ற உணர்வை தந்து அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாவிட்டாலும், அதற்கான முயற்சியை நாம் செய்யாவிட்டாலும், அவரே என் தந்தை என்று புரிந்து கொள்வதும், அவருடைய நினைப்போடு வாழ்வதும், அதாவது ஒரு தார்மீக வாழ்க்கை, அவருடைய இறைவனுடைய நினைப்போடு வாழ்வது, இதை தாங்கள் அருளினால் மட்டுமே சாத்தியம். தாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்களையெல்லாம் உடனடியாக நிறுத்தி அமைதியும் சமாதானம் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகம் முழுவதையும் தாங்கள் ஆசீர்வதித்து யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழாமல், போர் என்ற எண்ணம் எழாமல் காக்க வேண்டும். இதற்கும் மேலே விரும்பென்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றை கட்டுக்குள் வைக்க வேண்டும். மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அறியாமையின் பொருட்டுதான் எழுகிறது. அந்த அறியாமையை விலகுவதற்கு நாம் இறைவனுடைய மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனால்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர்தான் நம் வாழ்வை நடத்தி வருகிறார். அவர் நடத்துவதுதான் சிறந்த ஒரு வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தங்களால் மட்டுமே அசுர எண்ணங்களை அழித்து நற்சிந்தனைகளை கொடுக்க முடியும். தாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களானாலும், எந்த மதத்தை தழுவினவர்களானாலும், எல்லோரும் ஏதேதோ துன்பங்களை சிக்கிக் கொள்கிறார்கள். உதவியின்றி, பாதுகாப்பின்றி தவித்து வருகிறார்கள். இந்த
கர்ம விதி இருக்கிறதே, அது இறைவனுடைய நீதி, அதிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது. நாம் எண்ணும் ஒவ்வொரு எண்ணமும் அவருடைய பேருணர்வில் தான் உதிக்கிறது. நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலையும் ஒரு தேவத்தை அருகில் நின்று எல்லாவற்றையும் குறித்து கொள்கிறது. ஒரு பெரிய சூப்பர்லேட்டிவ் கம்ப்யூட்டர் இருக்கிறது, பகவான் சொல்வார் காஸ்மிக் ரெஜிஸ்டர் என்று. அப்பொழுது கம்ப்யூட்டர் அதிகம் பழக்கத்தில் இல்லை, அதனால் அதை காஸ்மிக் ரெஜிஸ்டர் என்று பகவான் குறிப்பிடுவார். அதில் நம்முடைய கணக்கு ஏறிவிடும் என்று சொல்வார். ஒவ்வொருவருடைய கணக்கும், நம்முடைய கணக்கு மட்டுமல்ல, ஒரு எறும்பின் கணக்கு, ஒரு புழுவின் கணக்கு கூட, அத்தனையும் அதில் ஏறிவிடும். அத்தனை கிரீச்சர்ஸ் என்று சொல்வோம், அத்தனை ஜீவராசிகளுடைய அக்கௌண்ட்ஸும் அதில் இருக்கும், கார்மிக் அக்கௌண்ட்ஸ். இந்த கர்ம விதியானது யாருடைய நம்பிக்கைக்காகவோ யாருடைய தத்துவத்திற்காகவும் பொறுத்து கொண்டிருக்க, அது மாட்டு துல்லியமாக வேலை செய்யும், கடுமையாக வேலை செய்யும். அது அவதாரங்களை கூட விட்டு வைத்ததில்லை. ஆயினும் இதற்கும் மேலே இறைவன் காரணமற்ற கருணை என்ற ஒன்றை வைத்திருக்கிறார். அவருடைய அந்த ஃபண்டில் இருந்து சிறிது கருணையை அவர் உலகத்தில் உள்ள, உலகத்திலே துன்பங்களில் சிக்கி அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அத்தனை ஜீவராசிகளுக்கும் அது சென்று அடைந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு மீட்பு கிடைக்க வேண்டும். அதைவிட அடுத்த உயர்ந்த நிலைக்கு அவர்கள் செல்ல வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் தொண்டர்களை எல்லாம் பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளில் மிக சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீர்கள் பகவான், இந்தியாவிற்கு ஒரு பொற்காலம் வரும், 25 வருடங்களில் ஒரு பொற்காலம் வரும், அதாவது 99 தாங்கள் சொன்னீர்கள். அந்த பொற்காலத்தில் இந்தியாவில் உள்ள எல்லா துறைகளிலும் இந்தியாவின் செழிப்பு ஓங்கும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியிலிருந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி வரையிலும், அது மட்டுமல்ல, அது ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்று அந்த உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தும் என்றே தாங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அதைத்தான் இங்கு பிரார்த்தனையாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம், விரைவில் நடக்க வேண்டும் என்று. இந்த பிரார்த்தனையும் தங்களிடமிருந்து வந்ததுதான். தாங்கள் மட்டுமல்ல, பல மகாத்மாக்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஸ்ரீ அரவிந்தர், ராம் தீர்த்தர் போன்றோர். எங்களுடைய இன்னொரு பிரார்த்தனை, தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றையெல்லாம் ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் எப்பொழுதும் சாத்வீக கருவிகளாகவே இருக்க வேண்டும், தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும், மாயை என்ற குழிக்குள் விழுந்துவிடக்கூடாது. எழுவதற்கு எத்தனை வருடங்கள் ஆகுமோ, எத்தனை ஜென்மங்கள் ஆகுமோ தெரியாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டுமே. இப்பொழுது எங்கள் மனதில் பூர்வ ஜென்ம வாசனைகள் நிரம்பி கிடக்கிறது, உலகத்து ஆசைகள் நிரம்பி கிடக்கின்றன. இதனால் என்னாகிறது? திடும் திடும் என்று நான் சொன்னது போல் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், ஏதோ ஒரு பயம், யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு பயமாக இருக்கிறது. எதை கண்டு பயப்படுகிறீர்கள் தெரியவில்லை. எப்படி இந்த பயம் வந்தது தெரியவில்லை. இப்படி சில சமயங்களில் இது ஆட்கொல்லியாகவே மாறிவிடுகிறது. அதே போல் விஷம் போன்ற கோபம், எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, தப்பாகவே புரிந்து கொள்வது, நெருப்பை போன்ற வார்த்தைகளை அள்ளி வீசுவது, சிலருக்கு இது பழக்கமாகவே ஆகிவிடுகிறது. ஆனால் அவர்கள் எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டும், ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் திரும்ப ஒரு நாள் வந்து அவர்களை இன்னும் பலமாக தாக்கும். அதே போல் பொறாமை,
பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பது, துக்கப்படுவது, இப்படி பல உணர்ச்சிகள் நம்மை மன உளைச்சலில் தள்ளி மருந்தையே வாழ்க்கையாக கொடுத்து விடுகிறது. தாங்கள் சொல்லியிருப்பது போல் நாமமானது ஒரு வல்லமை மிக்க ஆயுதம். அது நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மாக்களை எல்லாம் அழித்துவிடும், மனதில் உள்ள வாசனைகளையும் அழித்துவிடும், இனி பாபம் செய்ய விடாமல் தடுக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனம் தூய்மையாக வேண்டும் என்று தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் எங்கு இருந்தாலும், எந்த வேலை கையில் வந்து விழுந்தாலும், அது தங்களுடைய வேலை, தாங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். மை ஃபாதர் அலோன் இட் சஸ், தாங்கள்தான் இன்றைக்கு பார்த்த அந்த லீலையில் தாங்கள்தான் அந்த தந்தை என்பதை உணர்த்துவதற்காக, நாங்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக, தங்கள் மடியில் அமர்ந்திருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக தாங்கள் ஆடிய அந்த நாடகம், தங்களுடைய வேலையாக எல்லாவற்றையும் எங்களை பாவிக்க செய்ய வேண்டும், அவை அனைத்தையும் தங்களுடைய சேவையாக ஆனந்தமாக போட்டி பொறாமை கொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்கு தாங்கள் அருள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, தங்களுடைய சங்கல்பத்தினால் மட்டுமே அவை நேர்கிறது. அவை எங்களுடைய காஸ்மிக் ரெஜிஸ்டரில் இருக்கக்கூடிய அந்த கார்மீக கணக்கின்படி நடக்கிறது. ஆயினும் அதன் அடிப்படை தங்களுடைய சங்கல்பம். தங்களுடைய சங்கல்பம் எதுவுமே ஆசீர்வாதம் மட்டும்தான். ஆக வரும் துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் ஆசீர்வாதமாக மட்டுமே பார்த்தோமானால் அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்று ஒரு நாள் காட்டி கொடுத்துவிடும். ஆனால் அது எதற்கு ஆசீர்வாதம்? நம்முடைய உலக இயல்பு படி இருக்கக்கூடிய சுகத்திற்கு ஆசீர்வாதம் அல்ல. அது நம்முடைய மனம் திருந்தி ஆன்மீக முன்னேற்றத்திற்காக ஏற்படும் ஆசீர்வாதம், இறைவனிடம் நெருக்கம் கூட்டுவதற்காக ஏற்படும் ஆசீர்வாதம். ஒவ்வொரு துன்பமும் துயரமும் ஒரு உயர் ஞானத்தில் முடிவடைந்து நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தும். இல்லையென்றால் ஏதேனும் ஒரு சிறிய விஷயம் நடந்தால் கூட நிலை குலைந்து போவோம், பயம் வந்து கவ்விக்கொள்ளும், மனம் ஏதேதோ கற்பனை செய்து கொள்ளும், நிலை குலைந்து போவோம், இறைவனை நொந்து கொள்வோம், மற்றவர்களையெல்லாம் வெறுப்போடு பேசுவோம், அவர்கள்தான் தம்முடைய தோல்விகளுக்கெல்லாம் காரணம் என்றெல்லாம் சொல்லுவோம். பகவான், நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் தங்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்த வேலைக்கெல்லாம் வரும் மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அகம்பாவம், நான் இந்த உடம்பு என்ற ஆணவம், சுயநலம், அகம்பாவத்தை சுயநலம் என்றுதான் சொல்ல வேண்டும். வடித்து வைத்த சுயநலம் என்று சொல்வார்களே, அந்த மாதிரியான ஒரு சுயநலம் அது. இதை தாங்கள் அழித்து ஆத்மபாவத்தை மேலோங்கு செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்டுவதற்கு பேரருள் செய்ய வேண்டும் என்று ஆத்மாத்மா மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் ரவிராம் சொல்வோம்.